வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விலக்கடை சென்னை போரூரிலிருந்து நாம் வரவேற்கக்கூடிய ஷியாமலா நவராத்திரியை வரவேற்கும் விதமாக தான் இந்த பதிவு பிப்ரவரி பத்தாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் நாம் கொண்டாட வேண்டிய நாட்கள் அறிவுக்காகவும் செல்வத்துக்காகவும் கொண்டாடப்பட வேண்டிய நாட்கள் இந்த ரெண்டு அறிவும் செல்வமும் அள்ளி வழங்கக்கூடிய தேவதை அப்படின்னா அது ராஜமாதங்கி மாதங்கி அப்படின்னு சொல்லுவாங்க ராஜ மாதங்கிய பத்தி பேசும்போது ஒரு ஒரு வார்த்தை ஒன்று ரொம்ப அழகா இதை விட ஆற்றலை எப்படி சொல்லிட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது அவர் ராணி மாதங்கி இல்லை ராஜ மாதங்கி அவளை விட பெரிய ஒரு ஆள் வந்து கிடையாது அப்படின்னு ஸோ நாங்கள் அது கேட்க ரொம்பவே வந்து எனக்கு வந்து இன்னுமே ஆர்வத்தை தூண்டியது இந்த தெ இந்த அம்பாளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படிப்பட்ட அம்பாள் நுண்கலைகளுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ஓவியம் பாட்டு பரதம் இந்த மாதிரி நுண்கலைகள்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய கலைகளுக்கு எல்லாத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா இந்த ராஜ ச சொல்லலாம் இந்த ராஜ மாதங்கியை எப்படி வழிபடலாம் எனக்கு ரொம்ப தெரியாதே அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்பலாம் சிரமப்பட வேண்டாம் ஷியாமலா தண்டகம் அப்படின்னு ஒரு தொகுப்பே இருக்குது அவ்வளோ அழகாக ராகமாளிகா மாதிரி விதவிதமான ராகங்களில் அந்த பாட்டு வந்து வரும் அம்பாளுடைய அழகையும் அவளுடைய ஆற்றலையும் வர்ணித்து இந்த ஷியாமலா தண்டகத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க அதை கேட்கவே மனசுக்கு ஒரு ஒரு அமைதியும் ஒரு இனிமையும் தரக்கூடியது தான் அந்த ஷியாமலா தண்டகம் அதை நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு அந்த ஷியாமலா தண்டகம் கேக் கே கேட்கலாம் நீங்கள் அதை வீட்டில் கேட்குறதுனால பிள்ளைகளுக்கும் புத்தி கூர்மை வரும் இந்த தெய்வத்தை வழிபடுறதுனால வாக்கு வன்மை கிடைக்கும் அப்படின்வாங்க அதாவது நல்ல வாக்குகளை தேர்ந்தெடுத்து பேசக்கூடிய அந்த சொல் வளமைன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் பேசும்போது தான் இவங்களுக்கு வருதோ தெரில இவ்வளோ அழகாக சொல்ல ஆளுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஒரு பேச்சு திறமையை கொடுக்கக்கூடிய தெய்வமும் இந்த ராஜமாதங்கி தான் இந்த அம்பாள் லலிதாம்பிகையோட மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நம்மளுடைய வாராகி அம்பாள் அம்பாளுக்கான போர் தேவதையாக படைத்தளபதியாக இருக்காளோ அது மாதிரி லலிதா தேவிக்கு வந்து ஒரு யோசனை சொல்லக்கூடிய தெய்வம் அப்படின்னா இந்த ராஜ சொல்லுவாங்க இவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா அழகு இவளை வந்து அழகுக்கு ஒப்பிட்டு யாரையுமே சொல்ல முடியாத அளவுக்கு அழகாக இருப்பாளாம் கருப்பாக இருப்பாளாம் கருப்பாக அவ்வளோ அழகாக இருப்பாளாம் சியாமளா அப்படின்னாலே வந்து கருமை நிறத்தில் இருக்கக்கூடியவள் அப்படின்னு தான் அர்த்தம் அவ்வளோ அழகா அம்பாள் கருப்பால் லட்சணமாக அந்த முகத்திலேயே அவ்வளோ ஒரு தெளிவும் தேஜஸும் இருக்கும் நீங்கள் அந்த படங்களில் பார்த்திங்கனாலும் சரி விக்கிரகங்களில் பார்த்திங்கனாலும் சரி ஒரு படித்த மனிதரிடம் ஒரு தெளிவை பார்ப்போம் இல்லையா அது மாதிரி இந்த அம்பாள்கிட்ட ஒரு தெளிவு இருக்கும் இதை இவங்கள உபாசனை பண்ணுறவங்க இவங்களை கும்பிடுறவங்களோட புகழ் வந்து ரொம்பவே பரவும் இவங்கக்கிட்ட செல்வம் எப்போதுமே நிறைஞ்சு இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா மந்திரி ஒரு லலிதாம்பிகைக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய மந்திரினி தேவி அப்போ அவங்கள வழிபட்டால் நமக்கு எப்படி ஒரு புத்தி கூர்மை கிடைக்கும் அப்படின்றத நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எப்படி வந்து அதாவது இந்த ராஜமாதங்கியும் ராஜமாதங்கி சொல்லப்பட அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்து மீனாட்சி அம்பாளும் இந்த ராஜமாதங்கியோட அம்சம்தான் தான் சொல்லுவாங்க ராஜமாதங்கியும் வாராகி அம்பாளும் அம்பாளுக்கு வழக்கை இடக்கை மாதிரி தான் அவங்களுக்கு வந்து லலிதாம்பிகைக்கு வந்து ரெண்டு பேரும் தான் வந்து வளப்புறமும் இள இடப்புறமும் இருந்து இவங்க வந்து எண்ணங்களை இப்படியெல்லாம் செய்யலான்னு சொல்கிறவங்க அந்த எண்ணத்தை அந்த செயலை செஞ்சு முடிக்கிறவங்க வாராகின்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் வாராகி வழிபடுறவங்க நிறைய பேர் ராஜமாதங்கியை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு வழிபடுவாங்க இந்த வா அம்பாலை வழிபடுறது வழிபட்டதில் அஹ் புகழ்பெற்றவர் யார் இந்த சியாமலா தண்டகம்னு சொல்றேன் இல்லையா இந்த சியாமலா தண்டகத்தை எழுதியவர் யாரு அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதத்துல நிறைய புகழ்பெற்ற நூட்க நூல்களை எழுதிய காளிதாசர் வந்து அவர் யார் அப்படின்னா காளியா காளிதேவியோட பரிபூர்ணமான அருள் பெற்றவர் ஆனா அவர் முதல்ல அவர் கவிதை அப்படின்னு எழுத ஆரம்பிச்சது அப்படின்னா முதல் நூல் அப்படின்னா இந்த சியாமலா தண்டகத்தை தான் சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நம்ம அதை படிக்க படிக்க நமக்கே புரியும் அது சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது அப்படின்னா கூட நம்ம மனசை அது என்னவோ பண்ணும் அது கேட்கவே வந்து அவ்வளவு ரம்மியமாக இருக்கும் ஏன்னா அது ஒரு ராக மாளிகை மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராகத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் அதை நீங்கள் அர்த்தத்தோட தமிழ் அர்த்தமும் நம்மளுக்கு நம்ம இணையதளத்தில் தேடுனீங்கன்னா தமிழ் அர்த்தமுமே கிடைக்கிது அப்படி நீங்கள் ஒவ்வொரு வரைக்குமே வந்து தமிழ் அர்த்தம் படிச்சுக்கிட்டே அந்த பாட்டை கேட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு தடவை கேட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அப்புறம் உங்களால் சமஸ்கிருதத்தில் கேட்கறது கூட அவ்வளோ இனிமையாக இருக்கும் ஏன்னா இந்த அம்பாள் வந்து அழகுக்கும் அதிபதி அவாதான்னு சொல்கிறாங்க இவ்வளோ மிஞ்சிக்க யாருமே அழகில் இல்லைன்னுவாங்க வீணையை கையில் ஏந்தி அந்த அம்பாள் எட்டு கரங்களோட அவ்வளவு கம்பீரமாக உட்காந்துருப்பா கையில் தாமரை கையில் ரெண்டு கிளி இருக்கும் அவ்வளோ அழகா அவள் கையில் இருக்கக்கூடிய அந்த வீணை வந்து மாணிக்க கற்களால் இழைக்கப்பட்ட வீணையான் அவள் மிகப்பெரிய செல்வத்துக்கு அதிபதி அப்படின்றதுனால மாணிக்க கற்களால் இழைக்கப்பட்ட வீணையை அவள் கையில் வச்சிருப்பா அப்படிப்பட்ட அம்பாள் திருவுருவத்தை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதும் நான் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த அம்பாள் திருவுருவத்தை எங்களுடைய டான்ஸ் ஸ்கூல்லையே வச்சிருப்போம் உள்ள வந்து பெரிய அம்பாள் படம் இருக்கும் ஏன்னா அப்போ எனக்கு விக்கிரகம் எல்லாம் எனக்கு தெரியாது அதனால பெரிய படம் நான் வச்சிருப்பேன் ராஜமாதங்கியோட படம் அதுக்கு இப்போ வந்து விக்கிரகமாக நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க அதுவும் லலிதா சகசரநாமம் படிக்கிறவங்களுக்கு இந்த ராஜமாதங்கியோட பெருமை என்ன அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரியும் அதனாலேயே இந்த ஷியாமலா நவராத்திரியை எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி ஆசையாக கொண்டாடுவாங்க அறிவை வளர்த்துக்கணும் ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படின்றவங்க இந்த ஷியாமலா நவராத்திரியை மிஸ் பண்ணவே மாட்டாங்க நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க பத்தாம் தேதியில இருந்து இந்த ஷியாமலா நவராத்திரி இருக்குது இந்த ஷியாமலா நவராத்திரியை நான் எப்படி கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது அவள் அம்பாளுடைய படம் கிடைச்சாலும் சரி அல்லது விக்கிரகமா வாங்கி வச்சுக்க போறீங்க அப்படின்னாலும் சரி எல்லாமே வந்து எதில் நீங்க அம்பால பார்த்தாலும் அம்பால மனசார அவளுக்கு அவளுடைய உருவத்தை நீங்கள் உள்வாங்கிட்டு இந்த ஷியாமலா தண்டகம் இந்த டைமில் நீங்கள் வந்து மீனாட்சியோட அஷ்டகம் கூட கேட்கலாம் ஏன்னா மீனாட்சி அம்பாவில் துதிக்கிறதும் ராஜமாதங்கியை துதிக்கிறதும் ஒரே பலனை கொடுக்கும் அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக இந்த இந்த நேரங்களில் நீங்கள் மீனாட்சியையும் துதிக்கலாம் இப்படி இந்த ராஜமாதங்கியை இந்த ஒம்போது நாளும் நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வம் அறிவு இதெல்லாம் அழகு அந்த தேஜஸ் கூட அம்பாள் கொடுப்பா அப்படிங்கிறாங்க நீங்களும் வழிபடுங்க நம்மளுடைய விளக்கு கடையில் இந்த அம்பாளுடைய திருவுருவம் சின்ன சைஸில் இருந்து ஏழு இன்ச்சு வரைக்கும் இப்போ இருக்குது பஞ்சலோகத்தில் பித்தளையில் குட்டி விக்கிரகம் குட்டி டாலர் கூட அம்பாளுடையது இருக்குது இன்றைக்கி நான் கழுத்தில் அணிஞ்சிருக்கிறதும் ராஜ மாதங்கியோடய டாலர் தான் ஏன்னா ராஜ பெருமை தெரிகிறவங்க நிறைய பேர் அம்பாளை டாலரில் கூட வாங்கி போட்டுக்கிறாங்க இப்போ தான் நான் உங்களுக்கு இந்த டாலர் காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வாங்கி வச்சு வழிபடலாம் சின்ன படம் வச்சும் வழிபடலாம் இந்த நவராத்திரி நான் இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன் இருந்தாலும் எனக்கு இந்த அம்பாவை கும்பிடணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா ஒரு விளக்கில் நீங்களே கூட சி நீங்களே ஒரு விளக்கில் அம்பாவை அவாகணம் பண்ணி நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னாலும் அவளுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இவ் இந்த நேரங்களில் இசை அதாவது எனக்கு பாட தெரியும் அப்படின்றவங்க தாராளமாக பாட்டு பாடுங்க வீணை வாசிக்க தெரியுன்றவங்க இந்த ஒம்பது நாள் வீணை வாசிங்க அது வந்து அதுதான் அவளுக்கு வந்து மிக பிடித்த ஒரு விஷயமாகவும் இருக்கும் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்